இவனுக்கு நைட் டியூட்டி வாட்ச்மேன் வேலை அது வீட்டுக்கு வர்ற நேரம் பார்த்து இவன் கிளம்பி வாட்ச்மேன் போயிருவேன்
ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போயிருந்தா புள்ள மயிரில் இருக்கும். அப்புறம் என்ன அது வழி என்ன வந்துட்டா ஏதோ சாமி கூட இருந்தாலும் இருக்கும் போல அப்படின்னு இவன் என்ன வந்துட்டா இங்கேருந்து போயிரு சாமிட்டு வந்துட்டானே. அதாவது இவனும் போகாத கோயில் இல்ல போடாத மால இல்ல இறங்காத குளம் இல்ல எங்க போயிட்டு வந்தானே. கடைசி வரைக்கும் இவனுக்கு பிள்ளையும் இல்ல குட்டியும் இல்ல எதுவும் இல்லையா. என்ன வேணா எங்க ஒரு பாலகத்துல சோகம் உட்காந்துருந்தேன். நான் நாடா முடிஞ்ச என்ன அவனே அந்த ரோட்ல நடந்து போயிருந்தேனே. நான் அவனை பார்த்து கேட்டேன், அண்ணன் ஏன் நீ சோகமா இருக்க, நீ எப்பவும் சோகமா இருக்க மாட்டேன் கலகலகன்னு சிரிச்ச மொத்தம் இருப்பியே இன்னைக்கு ஏன நீ சோகமா இருக்கன்னு கேட்டேன். அதுக்காக சொன்னாரு, தம்பி தம்பி உனக்கு தெரியும் ஒண்ணு தம்பி எனக்கு கல்யாணம் பத்து பஞ்சு விவசாயம் போச்சு தம்பி எனக்கு பிள்ளையும் இல்ல குட்டியும் இல்ல ஒண்ணும் இல்ல தம்பி. ஊர்ல ஒரு மாதிரி பேசுகிற ஒரு புள்ள பக்கம் வக்கல போய் மரத்து பஞ்சு சொல்லி பேசுறாங்க இருக்கிறதுக்கு செத்து போயிடல தம்பின்னு சொன்னார்னு. நான் சொன்னேன், அண்ணனே அப்பெல்லாம் முடிவெடுக்காத, அதாவது குழந்தை பக்கங்கிறது வந்து எல்லாருக்கும் சீக்கிரம் கிடைக்காது, ஒரு சில பேருக்கு சீக்கிரம் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு லேட்டா கிடைக்கும், அது மாதிரி உனக்கு லேட்டா கடத்தல கிடைக்கும்னு ஏதாவது குறை இருந்தாலும் நீ சாமிட்டு போய் வேண்டும் சொன்னேன். என்ன வேணா போகுது 48 விரதம் இருந்து சபரிமலை போயிட்டு வந்திருக்கானே, 30 விரதம் இருந்து பழனி பாதயாத்திரை போயிட்டு வந்திருக்கேன், 24 விரதம் இருந்து அந்த சமயபுரம் போயிட்டு வந்திருக்கானே, எல்லாம் போயிட்டு வந்துட்டாயா. என்ன வேணா எல்லாம் சொல்லிட்டு நான் சொன்னேன், ஏன்டா எல்லா கோயிலும் போனேங்கடா நம்ம குலதெய்வம் ஒன்று இருக்குல்ல பாவாட மாதிரி அதை போய் கும்பிட்டேன்னு கேட்டேன். அவன் சொன்ன, தம்பி நம்ம சாமி தான் என்னன்னு போதும் அசால்ட்டா இருக்க தம்பி அப்படின்னு சொன்னானே. நான் சொன்னேன், முதல் போய் நம்ம குலதெய்வத்தை கும்பிடு, நம்ம குலதெய்வம் கும்பிட்டா நம்ம குடி புள்ளா வாழும்டா, நீ போய் அதை போய் கும்பிடுறான்னு நான் சொன்னேன். என்னடா சாமிகிட்ட போய் வேண்டியிருக்கேன், சாமி சாமி எனக்கு கல்யாணம் பண்ணி 10 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு, எனக்கு பிள்ளையும் இல்லை குட்டியும் இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு ஓ சரண வயசு அந்த போய் தாலி கட்டினேன், எனக்கு ஓ அருளால எனக்கு புள்ள உறஞ்சுனா என் பிள்ளைக்கு உன் பேரை வச்சு கூப்பிடுறேன்னு வேண்டியிருக்கானு. இந்த சாமி அருளால பாருங்கண்ணே, மறு வருஷமே அல்லக்கான ஒரு ஆம்பளை புள்ள சிங்க குட்டி மாதிரி பிறந்துட்டானே, உங்களை மாதிரி என்ன மாதிரி பிறந்துட்டானே. ரொம்ப நன்றி, நீ ஒரு ஆளே கண்டா சொல்லி நடந்துக்கு வந்து என்ன கண்டா சொல்றேன், கண்டிப்பா சிங்க குட்டி மாதிரி பிறந்துட்டானே. என்ன பண்ணிருக்கான் புள்ள பிறந்துன்னா சாமி பேருக்கு தானே வேண்டியிருக்கேன், சாமி பேரு பாவட மாதிரி பய பிறந்திருக்கேன், எங்கேயாவது பயலுக்கு போய் பாவட மாதிரி பேர் வைக்க முடியுமா, வைக்க முடியாதுல்ல. வேணா யோசிச்சு பார்த்துட்டு சாமி பேர் இருக்கா பய பேர் இருக்கணும்ட்டு பாவாட முத்துன்னு வச்சிருக்கேன். சரி, பாவாட முத்துன்னு வச்சிருக்கேன், மாறி முத்து வைக்கிற மாதிரி இல்லையா, அந்த மாதிரி இவன் பாவாட முத்துன்னு பேர் வச்சிருக்கானே. ஆனா உண்மையில சொல்லி நம்ம தமிழ்நாட்டுல சுருக்குற மாதிரி எங்கேயும் சுருக்க முடியாது தெரியுமா. என்ன சுருக்குறாங்க அப்படி, ரேஷன் கார்டு பாத்திருக்கேன், ஆமா ரேஷன் கார்டு முன்னாடி பாத்திருக்கீங்களா, முன்னாடி பெரியதா இருக்கு புக்கு மாதிரி இருக்கும், பெருசா இருக்கு. என்ன பண்ணாங்க, 3 கிலோ சீனி 5 லிட்டர் மழை 35 அரிசி கொடுத்தாங்க, புண்ணாய கொடுத்தாங்க. என்னைக்கு காடு சுருங்கி சின்னமா வந்துச்சு, 1/2 கிலோ சீனி 6 லிட்டர் மழை 5 கிலோ அரிசி போற பக்கம் பார்த்தா அதுவும் இல்லாம போயிரும் மக்கள் கூட்டிட்டு போகலையா. சாமா அது மாதிரி கண்டு, ஆனா உண்மையிலே அவங்க தான் சொல்லுக்குறாங்கன்னா, நம்ம அறந்தாங்கல பஸ் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்கல, பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி பழக்கடை சந்தை சந்து தனியாக இருக்கணும், அந்த சந்து வழியா போனா போனா அந்த சப்போட்டா போனா ரொம்ப சீப்பா கிடைக்கும்னே. சப்போட்டா போனா அவங்க இவங்க எல்லாரும் இங்க போயில அண்ணே இப்ப வேண்டாம்னா நைட்டுக்கு வேணாம், இப்ப வேண்டாம் சப்பாட்டா 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 சொல்ல, இவங்க வேண்டாம்னே வேண்டாம்னே வேண்டாம் சொல்ல. ஆனா உண்மையில நீங்க மதுரை இருந்திருக்கீல, மதுரை மாடத்தான இருக்கீல, அங்கேதான் இருக்கீல, அங்கேதான் இருப்பாரு. அதாவது பஸ் விட்டு இங்க அறந்தாங்க ஏறி மதுரை பஸ் ஏறி போங்களே, போய் பஸ் விட்டு கீழே இறங்க முடியாதுனே. இந்த ஆட்டோ குறங்க நிப்பாங்க, அண்ணே உங்களுக்கு ஆட்டோ வேணுமான்னு கேட்க மாட்டாங்க. அவங்களும் சுருக்கி என்ன பண்றது, அண்ணே ஆட்டவா, அண்ணே ஆட்டவா, அண்ணே ஆட்டவா, அண்ணே ஆட்டவா, என்ன தாத்தா அதையா ஆட்டோ வேணுமான்னு கேட்டா முடிஞ்சு வச்சு, அண்ணே ஆட்டவா, அண்ணே ஆட்டவா, அண்ணே ஆட்டவான்னு அண்ணனுக்கு ஆட்டினா பரவாயில்ல. இதே ஒரு பொம்புளால கீழே இருக்க இல்ல, அம்மா ஆட்டவா, அம்மா ஆட்டவா, அம்மா ஆட்டவா, ஊர்ல சிறப்பு அடிக்க மாட்டேங்க. இந்த பாவாடை மட்டும் பேர் சுருக்கி எல்லாரும் பாவாடா பாவாடா பவுன் கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்னே. நானே அவன வளர்ந்து 6 வயசு ஆகி போச்சுனே, இந்த பயில விட்டு டீச்சருக்கா பத்திலா, இந்த டீச்சர் வேணா பாவாடை மட்டும் அவங்களும் கூப்பிடறது இல்ல, அவங்களும் பேரை சுருக்கி என்னன்றது பாவாடை. அப்படி இசை திருமணம் பாவடைக்கு வனவர் போனா பாவடைக்கு போனா போனா அதே மாதிரி இருந்திருக்கானே. ஒரு நாள் 4:30 புள்ள வீட்டுக்கு போற ஆர்வத்துல பள்ளிக்கடம் விட்டோன்னு தார் ரோட்ல அங்கேயும் உட்காந்துருக்கேன், உட்காந்தோடனே சின்ன கல் நடை விட்டு புள்ள திடீர்னு கீழே விழுந்துட்டானே, கீழே விழுந்துட்டான் விழுந்தோடனே கைகெல்லாம் உறைஞ்சு ரத்தமா வந்த பிள்ளைங்க ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல. அந்த வழியா டீச்சர் வந்திருக்காங்கண்ணே, இந்த
அய்யோ புள்ளை கீழ விழுந்தானே பதறி போய் ஏனா அவளும் புள்ளை பத்தவும் தானே அம்மா இறக்க இறக்க தானே செய்ய இருக்கும்ல அய்யோ யார் பத்த புள்ளை கீழ விழுந்தானே பதறி போய் பக்கத்துல பசங்க பாத்தீங்களா பயலுங்க அவங்க அடே பசங்களா இங்க உடங்கடான்னு கூப்பிட்டு அடே அந்த முத்து பேத்து கூட முடிஞ்சு வச்சனே அடே அந்த பயல பேத்து கூட முடிஞ்சு வச்சனே அதெல்லாம் விட்டு விட்டு இருக்கமே என்ன முடிச்சி அடே பசங்களா இங்க உடங்கடான்னு கூப்பிட்டு பாடேத்து கூட பாடேத்துன்னு கத்த
புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா மாந்தாங்குடி கிராமத்தில் அமைந்த அருள்தரும் அருள்ஸ்ரீ மங்கள விநாயகர் கோவில் 12 ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு இவ் அரங்க மேடையில் நடக்க இருக்கின்ற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் நடைபெறுகிறது. இதில் நடிக்க வந்த நடிகர்கள் மற்றும் இசை வித்வான்கள் சங்கீத சண்டமர்தன் நடிப்பசை வந்தன் மதுரைக்குரிய அருமை அப்பா திண்டுக்கலை சேர்ந்த டி எஸ் ராஜா முகமது ரமன் பேலன் பேடன் புத்தனாக காத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தாக குஞ்சன் முகர்ஜபாடி தமிழ் புராணங்களை உரையாடி பவனிவரும் மதுரை சேர்ந்த அருமை அக்கா ஜி எம் கலையரசியர்கள் முன் பள்ளியவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தாக நாடக உலகில் குறிப்பாக நாடக வரிசையில் இதிகாச புராணாடி பவனிவரும் அருமை அண்ணன் புதையை சேர்ந்த எஸ் ரவிவர்மா அவர்கள் முன் நாடகம் மற்றும் கலகப்பிரியர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஏமாப்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் சொன்னேன் லேசா வச்சிங்க வாட்சிங் எல்லாம் பண்ணீங்க. இப்ப இந்த ரவிவர்மா நாரதர் பேர் சொல்ல மட்டும் பேமா அடிக்கிறீங்களே, நான் அவர் நான் அவ்வளவு பெரிய ஆளா அதெல்லாம் மாதிரி காரக்குடி திண்டுக்கல் லேசுவேன் இங்க பக்கம் அங்கிட்டு போகலாம் அந்த மாதிரி பேச்செல்லாம் ஓட்டணும். சரி, புதுக்கோடக்கார முரளி கிட்ட ஓட்டணும் வச்சுக்க பால ஒட்ட நறுக்கி விட்டு போடுவேன். அதுதானே பாக்கணும் இருக்கா யாரு யாரு டவுசர யாரு அவருக்கு மிஞ்சி மிஞ்சி போனா 12 புராணம் தெரியும். எனக்கு 19 புராணம் படிச்சு நான் வந்திருக்கேன். புதுக்கோட்டை அருமையம்மா இந்திராணி அம்மா அவங்க எல்லாம் பூவரசமுடி கணேசன் ஆர்கே மூர்த்தி அப்பா இருக்காங்கல்ல அவங்க தான் எனக்கு வாத்தியார். 3 வாத்தியார் எனக்கு மிஞ்சி மிஞ்சி போனா அவர் 1 வாத்தியார படிச்சிருப்பாரு 2 வாத்தியார படிச்சிருப்பாரு. நான் 3 வாத்தியார படிச்சு நான் வந்திருக்கேன். நான் தெரியாம இருக்கிறேன், ஒரு 2 கேள்வி கேக்குறேன் சரியான நார்தர் பதில சொல்லிட்டு என்னை கூப்பிடணும். இப்பயே வா, ஆரம்பத்திலேயே பயந்துகிட்டு அப்படியே கிளம்பிடாமே அவரு அவருக்கு வந்து மூத்த பாருங்க சுத்திர நொறுக்கி விட்டு போறேன் இன்னைக்கு வரட்டு இன்னைக்கு. அதாவது அண்ணன் எல்லாரும் பழனிக்கு போயிருப்பீங்க, நீங்க எல்லாரும் பழனிக்கு போயிருப்பீங்கண்ணே. பழனி பாதயாத்திரை போனோன்னு மலை ஏறி முடிச்சோன்னா என்ன பிரசாதம் கொடுக்குறாங்க? பஞ்சாமரம் கொடுக்குறாங்க இல்லையா? இப்ப இங்க இருக்க நிறைய பேர் திருப்பதி போயிருப்பீங்க, நீங்களும் போயிருப்பீங்க, திருப்பதி போயிருப்பீங்க. திருப்பதியில என்ன பிரசாதம் கொடுக்குறாங்க? லட்டு கொடுக்குறாங்க இல்லையா? பழனிக்கு போனோம்னா பஞ்சாமிரத பிரசாதம் கொடுக்குறோம், அதை சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம், அதை நைவேத்தியம் படைச்சு கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுப்பாங்க பிரசாதமா வாங்கி சாப்பிடுறோம். இங்கே பழனியில திருப்பதி போறமே திருப்பதியில பிரசாத லட்டு கொடுக்குறாங்க. அந்த லட்டை வந்து அந்த வெங்கடாச்சலபதிக்கு படைக்கிறாங்களா? படைக்க மாட்டாங்கண்ணே. அந்த லட்டை வந்து படைக்க மாட்டாங்க, ஆனா சும்மா பேருக்கு வேணா அதை பிரசாதம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இங்க வெங்கடாச்சலபதி படைக்கக்கூடிய பொருள் வேற, அது என்ன பொருள்? மனைக்கு கூட ஒரு அம்மாவுக்கு வந்து பால் கறந்துட்டு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும் மணியன்னே. ஒரு அம்மாவுக்கு ஒரு பொம்பளை வந்து பால் கறந்துகிட்டு இருக்கு மாட்டுல. அங்க இருந்து ஒருத்தர் நடந்து வந்து கேக்குறாங்க அம்மாட்ட, 13 காலுடன் பால் கறக்கும் பெண்ணே உங்க அப்பா எங்கன்னு கேக்குறேன். எங்கேயாவது பொம்பளாளுக்கு 13 கால் இருக்குமா? அந்த அம்மாவுக்கு இருக்கு. 13 காலுடன் பால் கறக்கும் பெண்ணே உங்க அப்பா எங்கன்னு கேக்குறேன். அதுக்கு இந்த அம்மா சொல்லுது, எங்க அப்பா வந்து நேத்து செத்த போனத்தான் இன்னைக்கு உயிரிழப்பு போயிருக்காரு எங்க அப்பா. ஆமா உயிரிழப்பு சொல்லுது. சரிமா வருவாரா வரமாட்டாங்க கேக்குறேன். அதுக்கு அம்மா சொல்லுது, எங்க அப்பா வந்து வந்தா வரமாட்டாருங்க வரலன்னா வந்து வர வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுது. சரிமா உங்க அண்ணன் எங்கன்னு கேக்குறேன். அதுக்கு அம்மா சொல்லுது, எங்க அண்ணன் வந்து உயிர் இல்லாத குதிரை ஏறி மயிர் இல்லாத மான் வேட்டைக்கு போறீங்க. உயிர் இல்லாத மான்மா இருக்கு. சரி, அவருக்கு உயிர் இல்லாத குதிரை ஏறி மயிர் இல்லாத மான் வேட்டைக்கு போறீங்கன்னு சொல்லுது. சரியான நார்து வந்து விளக்கத்தை கொடுத்த அப்புறம் மயிர் சொல்லணும். சொல்லிட்டு கூப்பிடணும். அடுத்தாக நீங்கள் விரும்பிய பாடல்களை பாடுபவர் நல்லவர் பல்லவர் அருண் சக்கரவர்த்தி அருமை அண்ணன் மதுரையை சேர்ந்த கே எம் மணிமாறன் முன் ஹார்மோனியம்
மற்றும் பின்பற்றி கட்டுவார் பத்து மாசம் இந்த பொம்பொம்பம் தட்டி எடுத்து அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தட்டை எல்லாம் பாடா தந்து கொத்தி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாயம் சும்மா இங்கே ரொம்ப அண்டாம சுதும்பு சேராம கப்பல் கோடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் மாறாம கஞ்சி தண்ணி இல்லாம பாலம் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா
مينا சாப்பிட மீன் குழம்பும் நண்டு முட்டை ஆடுகறி நாட்டுக நாடுகோழி பிராய்லர் கோழி எவ்வளவுய சாப்பாடு அண்ணா நீ எந்திரிக்கவே மாட்டீங்க ஏ அப்பா நானா எந்திரிக்க மாட்டேன் மகன் அஞ்சு நான் தான் அருமையான சாப்பாடு அதானே அண்ணே சிங்கதான் நாடகம் கட்டிட்டு வீட்டுல போய் ஒரே சாப்பாடு கேட்டேன் நீ முன்னாடி கிட்ட 24 மணி நேரம் டிவி தானே என்னைக்கு டிவில சீரியல்னு வந்துச்சோ பல குடும்ப சீரழிஞ்சு சின்ன படம் போச்சுனே நல்லா தயா இருக்காங்க உண்மையில சொல்றேன் அடுத்த வீட்டுக்கு போறாங்களா எங்க தாமிட்லாம் ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்களே பெரிய விஷயம் இல்ல நானே இதே மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான்ட்டு நான் என்ன பண்ண 18,000 ரூபாய்க்கு டச் பண்ண வாங்கி கொடுத்தேன் என்ன வாங்கி கொடுத்தேன் என்னைக்கு டச் பண்ண நான் வாங்கி கொடுத்தேன் சத்தியமா சொல்றேன் மாப்பிள்ளை நீங்க யாரும் பொண்டாடிக்கு டச் பண்ண மட்டும் வாங்கி கொடுத்துறாதீங்க என்னைக்கு டச் பண்ண வாங்கி நான் கையில கொடுத்தனா அதுல இருந்து நான் என்ன அவரை டச் பண்ணவே இல்லை வெள்ளத்தனா இருக்கேன் ஆனா புண்ணிய வந்து என் பொண்டாட்டி கொண்டு வந்தேன் தோசை கண்ணம் கட்டி எரிஞ்சின தோசை கருப்பட்டி தோசையா இருக்கு சத்தியமா நான் அப்புறம் இந்த புருஷன் கஷ்டப்பட்டு வரேன் அவங்க கேப்புரட்டி ஒரு கருப்பட்டி சுடுப்பான் வச்சுட்டு புட்டு வாயில போட்டு பாக்குறேன் கறி கொட்டை பண்ற மாதிரி நறு ஒரு மொட்டோ மண்ணுனே ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல நான் நினைச்சு என்னடா எங்கம்மா பேப்பர் மாதிரி ஊத்தி அளவே கொண்டு வரமா தோசை இந்த சண்டையில முட்டை இவ்வளவு ஒரு கேவலமா இருக்க தோசை சரி தோசை எப்படிதாண்டா ஊத்திருப்பான்ட்டு போய் சமையல போய் பாக்குறேனே பார்த்தோன்னே ஈரக்கோலே ஆடி வச்சுனே என்னையா நான் என்ன வந்துட்டு இந்த 18,000 டச் போனா கொடுத்தானா இல்லையா இவ என்ன வேணா போய் சமையல பாக்குறேனே இந்த டச் பண்ண இப்படியே பாத்துக்கிட்டு தோசைக்கல்ல குப்புற வச்சுனே ஊத்திக்கிட்டு இருக்கா சண்டாரத்தனமே போச்சாயா சரி இவதான் தூக்கிய மூஞ்சில ஒட்டிட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போனேன் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட சாப்பிடுறேன் அவன்கிட்ட சாப்பாடு தான் கேட்டேன் சோறு இல்லைன்ட்டேன் என்னதான்டா இருக்குன்னு டீ வடை இருக்கு கொண்டு வரான்னு கேட்டேன் நான் சொன்ன டீ வேண்டாம்னு வெறும் வேற இருக்கு வாந்தி வந்துடுறேன் வடை இருக்கு கொண்டு வர கொண்டு கேட்டேன் சரி கொண்டு வரேன் அப்படின்னு அவன் சொன்ன தம்பி வடை கேக்குற வடையில ரெண்டு வடை இருக்கு பருப்பு வடை இருக்கு உளுந்த வடை இருக்கு உனக்கு எந்த வடை வேணா கேட்டானே அதுக்கு நான் சொன்னேன் ஏதோ பருப்படை கொண்டு வரேன் பசியா இருந்தேன் அங்க இருந்து பருப்படை எவ்வளவு பெருக்கலூர்ல ஒரு வடை 10 ரூபானே நல்லா பெருசா இருக்கும் வடை எவ்வளவு பேக்கர்ல பெரிய வடையா போடுவாங்க பெருசு இருக்குமே அங்க இருந்து பருப்படை கொண்டு வந்தா இல்லையா பருப்படை வாங்கி உடைச்சு பாக்குறேன் பருப்பு வடைக்குல என்னென்ன இருக்கணும் பருப்பு தானே இருக்கணும் நான் வாங்கி உடைச்சு பாக்குறேன்னா உள்ள ஒரு மொட்டோ மசுரா இருக்குண்ணே அதுக்குள்ள மொட்டோ மசுருண்ணே எனக்கு சரியான கோவம் என்னடா நம்ம பசியோட வந்து கேட்ட வாக்கால் வெறும் பருப்பு இல்ல ஒண்ணும் இல்லாம வெறும் மசாலா வச்சு கொடுக்குறானே நான் அப்படிதான் அப்படி கேட்டு கிடக்காரன்ட்ட ஏன்னா இது பருப்பு உடைய இல்ல மசுடன்னு கேக்குறேன் அதுக்கு அங்க என்ன கிடக்காரன் தம்பி கோபட தம்பி உன் பசுட அருமையான தெரியுது நான் காசு வாங்கி போற மாஸ்டர் பட போற மாஸ்டர் உள்ள இருக்கா போய் பாடுறான் சொல்லுங்க அந்த கோவத்துல போற அடிச்சு குழம்பானே போய் பார்த்தா அந்த வட புற பத்தியா மாஸ்டர் அவனுக்கு ஒரு கை நல்லா இருக்கியா ஒரு கை இந்த முழங்கை கீழே கைய காணாம என்ன கொதிக்கிறது பாட்டுக்கு என்ன காலை விருச்சமன் லவக்கு நீ கிப்புன்னு வந்தானே
ايوه
Yeah.